எக் ரோல். இன்றைக்கு எக் ரோல் எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்கோ பார்க்கலாம். ஸ்வீட் எடுத்து வச்சுருக்கிறேன், முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன், கட்லெட்டுக்கு செய்கிற மாதிரி டின் ஃபிஷ் கறி வச்சுருக்கிறேன். ஒரு மேசக்கரண்டி எடுங்கோ. முட்டை அவிச்சு முட்டை நாலாக வட்டி வச்சுருக்கிறேன். நடுவால் மடியுங்கோ. இறுக்கமாக வச்சு சைடு ரெண்டாலையும் மடியுங்கோ. இறுக்கமாக ரோல் பண்ண வேண்டும். நான் 3 டேபிள்ஸ்பூன் மா போட்டு கோல்ட் வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதைத்தான் நான் இப்போ ஒட்டுறதுக்கு பயன்படுத்த போகிறேன். இங்கே கோல்ட் வாட்டர் தனியாகவும் பயன்படுத்தலாம், ஆனால் மாவில் போட்டு ஒட்டினால் கூட இறுக்கமாக இருக்கும் கலராமல். இப்படி இன்னும் ஒன்று செய்து காட்டுறேன் பாருங்கோ. இந்த டின் ஃபிஷ்ஷில் நான் கட்லெட்டுக்கு செய்த மாதிரி தான் நான் இந்த டின் ஃபிஷ் கறி வச்சேன். நான் உங்களுக்கு இந்த கறி எப்படி செய்கிறதுன்றதை நீங்கள் இன்பாக்ஸில் நான் லிங்க் போடுறேன், அதில் போய் பாருங்கோ. நல்லா இறுக்கமாக சுத்த வேணும், அப்போ தான் அது நல்ல ஷேப்பாக வடிவாக வரும். சுற்றி வச்ச ரோல் எல்லாத்தையும் இந்த மா பேஸ்ட்டில் நீங்கள் டிப் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸால் வடிவாக கவர் பண்ணுங்கோ. இந்த மா பேஸ்ட் எப்படி செய்கிறதென்றால், ஒரு 1 கப் ப்ளெயின் ஃப்ளார் எடுத்து அதுக்கு 1.5 கப் வாட்டர் விட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்கோ. இப்படி எல்லா ரோல்ஸையும் நீங்கள் சுற்றி வச்ச எல்லா ரோல்ஸையும் இப்படி பிரெட் க்ரம்ஸால் கவர் பண்ணுங்கோ. இப்போ நான் இன்றைக்கு சுற்றி வச்ச ரோலில் நான் 5 ரோலை தான் நான் பொறிச்சு காட்ட போகிறேன். மிச்ச ரோலில் நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து டீஃப்ரோஸ் பண்ணி போட்டு பொறிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொதிச்சுட்டுது. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கொள்ளுங்க. இப்படி வெந்து கொண்டு வரைக்க இப்படி 1/2 குக்கில் இப்படி திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லாம் ஈவனாக ஒரே கலரில் இருக்கும். இல்லாட்டி ஒரு பக்கம் நல்ல டார்க்காகவும் ஒரு பக்கம் லைட்டாகவும் இருந்துடும். அப்போ இப்போ திருப்பி திருப்பி விடுங்கோ. அதுக்காக எந்த நேரம் கரண்டி வைக்கக்கூடாது. இப்படி ஒருக்கா திருப்பி விட்டீங்கன்னா சரி. இப்போ பாருங்க, நல்ல கோல்டன் ஒரேஞ்சாக வந்திருக்குது. இனி நீங்கள் இதை எடுக்கலாம். ஒரு பேப்பர் போட்டு ஒரு ட்ரேயில் நான் இப்போ எடுக்க போகிறேன். என்னுடைய முட்டை ரோல் ரெடியாகி விட்டது. இன்றைக்கு நான் செய்த முறைப்படி நீங்களும் வீடுகளில் முட்டை ரோல் செய்து பிள்ளைகளுக்கு பரிமாறிக்கொள்ளலாம், விருந்தினர்களுக்கு பரிமாறிக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர்.